நேத்தாலே இனிக்கும் சீரியல் ரிவ்யூ. அங்கே ஹாஸ்பிட்டலில் பொம்மிக்கு பிளட் கொண்டு வந்தாச்சு. அதாவது சித்தார்த்து கிறிஸ்டியன் மத ஆகல, அதாவது ஒரு சிஸ்டரை கூட்டின்னு வந்து பிளட் கொடுத்து பொம்மிக்கு இப்போ ஆப்ரேஷனும் முடிஞ்சுது. அந்த சமயம் உங்கள் பொம்மி கண் முடிச்சிட்டாங்கன்ட்டு வெளியில் டாக்டர் மேர் வரையினோம் வந்து சித்தார்த்து ஆக்கள்கிட்ட சொல்லினோம், ஆமாம் பொம்மி கண் முடிச்சிட்டாங்க, நீங்கள் கொஞ்ச நேரத்தில் போய் உள்ளே போய் பார்க்கலாம், பொம்மி கண் முடிச்சிட்டாங்க. ஓகே, இதை கேட்ட சித்தார்த்து தாத்தா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சரியா, கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கலாமான்ட்டு. அப்போ சித்தார்த்துன்னு தாத்தா, நாங்கள் வழியில் கோபி குடிச்சிட்டு வர போகிறேன், சித்தார்த்து வாரிடான்னு கேட்குற. அப்போ சித்தார்த்து, இல்லை சார், இல்லை தாத்தா, நான் கொஞ்சம் பொம்மியை பார்க்கணுமான்ட்டு. பரவாயில்ல, கொஞ்சம் கழிச்சு தான் பார்க்க சொன்னவர் டாக்டர், நீ இப்போ கொஞ்சம் என்ன கொஞ்சம் வழியில் வாண்டு கூட்டிகிட்டு போகிறேன். சரியா, சித்தார்த்தை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த இருக்குது. சித்தார்த்தை கேட்குறார், அட சித்தார்த்து, பொம்மி கர்ப்பம் இல்லையன்ட்டு என்னட்ட சொல்ல மறைச்சிட்டியடா நீ, அவர்கிட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல, என்னட்டையா சொல்லியிருக்கலாம்டா சித்தார்த்தன்னு கேட்குறாரு. அப்போ சித்தார்த் சொல்கிறார், நானும் தாத்தா அப்படி தான் சொல்லணும்னு நினச்சேன் தாத்தா, நான் உங்கள்கிட்ட சந்தோஷம் எல்லாம் போயிடும் தாத்தா. எது இருந்தாலும் தாத்தா, நான் அந்த பொய்யை, சரியா, பொம்மி கர்ப்பமாக இல்லைன்ற பொய்யை உண்மை ஆக்கணுமெண்டு தான் இருந்தேன் தாத்தா. அதுக்காண்டி தான் பொம்மியை நான் மாடிக்கு கூட்டின்னு போனேன் தாத்தா. கை கால் கொலுசை கொடுத்து உண்மையை பொய்யாக்கணுண்டு பார்த்தேன் தாத்தா. அந்த டைம் அந்த சமயம் தான் தாத்தா கீழே விழுந்துட்டா பொம்மியன்ட்டு. அப்போ காவலப்படுற சொல்லி, அப்போ தாத்தா, சரி சரி விடடா விடடா, இனியாவது நீ பொம்மியாக வழியாக பார்த்துக்கோ, சரியா, இனி ஒரு கண் கலங்க வைக்கக்கூடாதுன்ட்டு தாத்தா சொல்கிற. ஓகே, இப்போ பொம்மியும் காட்டப்படுது, பொம்மி இப்போ கண் முழிச்சிட்டாங்க. அப்போ பஸ் ஸ்டாப் சித்தார்த்து போகிறேன், அதே மாதிரி அங்கே தாத்தாக்களும் போய், தாத்தாக்கள் போயில் பஸ் ஸ்டாப் சித்தார்த்து போகிறேன். சித்தார்த்து போய் அங்கே பொம்மியை பார்த்து நல்லா கதைக்கிறார், என்ன பொம்மி, நான் உனக்கு இஞ்ச பேரண்டு கையில் இருந்த உண்டை காட்டுறேன், அது என்னென்ன கொலுசு. சரியா, அதாவது சொல்கிறார் சித்தார்த், அதாவது நீயும் உன் அம்மாவும் கதைக்கு பார்த்தனா, நீ சும்மா நான் வாங்கி தரல, கொலுசு வாங்கி தந்தவன்னு சொன்னி, அதை நான் கேட்டேன் வெளியில இருந்து, அதுக்காண்டி தான் உனக்கு உண்மையாகவே நான் கொலுசு வாங்கி வந்திருக்கிறேன், உங்கள் காலுக்கு இப்போ போட்டு விட போகிறேன்ட்டு சொல்லி போட்டு போய் கால், அதாவது வெச்சு இதால் மூடி இருக்கு வெச்சிட்டால, வெச்சிட்டு எடுத்துகிட்டு காலை தொடர பூவை டக்குண்டு பொம்மி டக்குண்டு ஒழும்புறாங்க விட்டை விட்டு. நீங்கள் யாருன்ட்டு சித்தார்த்தை பார்த்து கேட்குறேன். இப்போ சித்தார்த்துக்கு டக்கண்டு ஒரு திடுறண்டு சித்தார்த்துக்கு இதெல்லாம் செய்யுது. அப்போ என்ன தெரியாதா, என்ன தெரியாதான்ட்டு சித்தார்த்து கேட்குறார். நான் தான் பேம்பி சார்ன்ட்டு. அப்போ பொம்மி சொல்கிறா, இல்லை எனக்கு தெரியாதுன்ட்டு. அப்போ பேருக்கு சித்தார்த்துக்கு எல்லாம் கவலையாக போச்சு, வெளியில் ஓடி போகிறேன் போய் தாத்தா தரிசனி இவங்க ஓடியாங்கோ, என்ன பொம்மி யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாரான்ட்டு கவலைப்படுறார். அப்போ டக்குண்டு தாத்தா ஓடி போகிறார் உள்ளுக்க போய் கேட்குறார், பொம்மி என்ன உங்களை தெரியுதோன்ட்டு. அப்போ பொம்மி சொல்கிறாங்க, நீங்களெல்லாம் யாருன்ட்டு. சரி, பொண்ணு செய்யலாம் போச்சுது. அப்போ தாத்தா கேட்குறார், தாத்தா சொல்கிறார், எப்பயாவது கிருஷ்ணவேணியை எங்கே கிருஷ்ணவேணியை ஒரு கூப்பிட்டு கயக்க விடுவோமான்ட்டு, அதாவது பொம்மின்ற அம்மாவை. சரி, அப்போ கிருஷ்ணவேணி கோயிலுக்கு போனவா வந்துட்டா தெரியான்ட்டு வெளியில் போயினோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிருஷ்ணவேணியை வந்துட்டாங்க. அப்போ கிருஷ்ணவேணியை சொல்லி ஒருக்கா பொம்மியை எங்களை எல்லாரும் மறந்து போட்டாங்க, ஒருக்கா பேரண்ட்டு பொம்மியான். அப்போ கிருஷ்ணவேணி போனோன்னே அங்கே அம்மான்ட்டு பொம்மி கூப்பிட்றாங்க. சரி, அப்போ பொம்மிக்கு கிருஷ்ண அம்மா மட்டும்தான் நான் இருக்கு, பொம்மின்ட அம்மா மட்டும்தான் நான் இருக்கு, மிச்சம் எல்லாரையும் மறந்து போட்டு. அப்போ கிருஷ்ணவேணி போய் சொல்கிறாங்க, என்னடா இதாண்ட உண்ட மாப்பிள்ளை சித்தார்த்து, இதான் உண்ட தாத்தா, எல்லாரையும் மறந்து போட்டேன்ட்டு. அப்போ பொம்மி சொல்கிறாங்க, எனக்கு நாம் இல்லையாட்டு. அப்போ நர்ஸை கூப்பிட்டு, டாக்டர் டாக்டர் இஞ்சு வாங்க, என்ன நடந்ததுன்னு பாருங்க ஒரு பொம்மிக்கான்ட்டு. அப்போ டாக்டர் வர்றார். அப்போ எல்லாரையும் வெளியில் வெயிட் பண்ண சொல்லியாச்சு. டாக்டர் வந்து செக்அப் பண்ணுறார், செக்அப் பண்ணி போட்டு செக்அப் பண்ணுறேன், அதாவது என்ன செக்அப் பண்ணுறேன், உங்களோட அம்மாவை தெரியும், உங்களோட சித்தார்த்தா ரெண்டு தெரியுமோன்ட்டு, இல்லை அப்படி ஒரு ஆளையும் தெரியாது. அப்போ சித்தா வாக்கு பொம்மிக்கு நினைவாற்றல் வந்து ஓட்டுது. ஸோ அடுத்த இப்படி இந்த எபிசோட் முடிஞ்சுது, அடுத்த எபிசோடில் என்ன நடக்குன்ட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.